மொதல் அந்த ஹாடாக இருக்கும் போது தண்ணி வந்து காயெல்லாம் சிறுத்து இருந்தது இப்போ இந்த இது விட்டு விட்டதுக்கப்புறம் அதை விட ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்குன்ற விட ஒரு ஒன்றரை மடங்கு மேலே பெருசாக இருக்குது இப்போ மண்ணினுடைய தன்மை எப்படிங்க இருக்கு தண்ணி மண்ணுடைய தன்மை நல்லா சாப்பிட்டா இருக்குது மொதைக்கும் இப்போக்கும் பார்க்கும்போது அந்த இலகுத்தன்மை நிறையா இருக்குது இப்போ முதல் வந்து நீங்கள் தண்ணி பாய்ச்சும் போது எத்தனை ஒரு ஒரு பயிர் எடுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் இதெல்லாம் போடும்பொழுது எத்தனை முறை நீங்கள் தண்ணி விடுவீங்க இப்போ எத்தனை முறை விடுவீங்க அது பொதுவாக முதல்ல விடும்போது தண்ணி விட்டோன்னா விட்ட உடனே ட்ரை ஆகி போயிடும் ஈர இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு பாய்ச்சினா கூட பாய்ச்சாத மாதிரியே தெரியும் உள்ளே அந்த மரத்துடைய கிண்ணிக்குள்ளே போய் மிய்ச்சி பார்த்தோன்னா கொஞ்சம் இருகுன அது மாதிரி இருக்கும் இந்த தண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் கூட அந்த ஈரப்பதம் நீடிச்சிருக்கு உள்ளுக்குள்ளே போய் அந்த ப பூமியை மிய்ச்சி பார்க்கும்போது நல்லா தன்மை கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்போ அதனால உங்களுக்கு எத்தனை முறை இரிகேஷன் குறைஞ்சிருக்கு தண்ணியுடைய அளவு வந்து நம்மளுக்கு ஒரு டெய்லி கொடுக்குற தண்ணி வந்து ஒரு மூணு நாளைக்கு இருக்கும்போது ஏரியா கவரேஜ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குல்ல அந்த ரெண்டு நாளுக்கே பீரியடெல்லாம் இருபது ஏக்கர்னால இருக்குது மொத்தம் முதல்லலாம் தண்ணி பற்றாக்குறை உழுகும் அடிக்கடி பாய்ச்சற இதெல்லாம் இருக்குது இப்போ வந்து அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தாலும் அந்த ஈரப்பதம் நல்லாயிருக்கு ஆமாம் அதை வந்து எல்லாமே தம்பி அவங்க தான் கூட வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க மண் இதுகள்லாம் நல்லா நல்லா இருக்கும் இப்போ வேறு வந்து நீங்கள் வேறு என்னென்ன மாதிரியான பயிர்கள் பண்ணுறீங்க இது போக இப்போ சமய காலத்தில் சுற்றி கருவேப்புல போட்டிருக்கேன் கத்தால போட்டிருக்கேன் நான் பேசிக்காக இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால் கமர்ஷியலை விட நான் அதில் சுயசார்பு விவசாயம்னு சொல்லக்கூடிய இதில் இருந்து எடுத்து என்னென்னாலும் திரும்ப மறுபடியும் மறுசுழற்சி பண்ணி இந்த விவசாயத்துக்கு உரமாக போட முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் எதுவுமே பணம் கொடுத்து வெளியே வாங்க